ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கேல்வின் ஹோம் இன்னைக்கு நம்ம சேனலில் பீச் ஸ்டைலில் கருப்பு சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்காக நான் இன்னைக்கு ரெண்டு கப் சுண்டல் எடுத்திருக்கிறேன் சுண்டலை ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்க போகிறேன் பாருங்க சுண்டல் நல்லாவே ஊறிடுச்சு இப்போ நம்ம இந்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கலாம் தண்ணி எல்லாமே ஃபில்டர் பண்ணிட்டு நான் குக்கரில் சேர்த்துட்டேன் இப்போ வேகிறதுக்கு தேவையான தண்ணியும் இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் மூணு விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் பாருங்க மூணு விசில் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க சுண்டல் நல்லாவே வெந்துருச்சு இப்போ இந்த தண்ணியும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா மூணு வத்தல் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தக்க நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க வத்தல் நல்லா வறுபடட்டும் வத்தல் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம அவிச்சு வச்சுருக்க சுண்டலை சேர்த்துக்கலாம் இதில் சுண்டல் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தான் வத்தலில் உள்ள காரம் சுண்டலில் ஏறும் கூடவே நான் கொஞ்சமா கரம் மசாலா சேர்க்குறேன் ஒரு ஃப்ளேவருக்காக ஹோம்மேட் கரம் மசாலா வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் நீங்க பாக்கலன்னா போய் செக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு சின்ன கேரட்டை திருவி எடுத்துருக்குறேன் கொஞ்சமா கொத்தமல்லி இலை கொஞ்சமா வெங்காயம் கொஞ்சமா மாங்காய் எடுத்துருக்குறேன் மாங்காய் ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும் அதனால கொஞ்சம் அதிகமா சேர்த்துருக்குறேன் மாங்காவா துருவி கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு வேற பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க இது வேகணும்னு தேவையில்லை அவ்வளோதான் நம்மளோட பீச் ஸ்டைல் பிளாக் சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ